வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். ஆலப்பாக்கம் கிராமத்தில் ஓம் ஸ்ரீ அருள்மிகு ஆலயத்தமன் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருகே ஆலப்பாக்கம் கிராமத்தில் 100 ஆண்டுகள் பழமையும் வாய்ந்த ஓம் ஸ்ரீ அருள்மிகு ஆலயத்தமன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று காலை 7 மணிக்கு நடைபெற்றது. இது முன்னிட்டு திங்கட்கிழமை காலை பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை கணபதி பூஜை, எஜமான் சங்கல்பம், கலச ஸ்தாபனம், யாகசாலை பிரவேசம், தன பூஜை, முதலாம் கால பூஜை, மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இரவு தம்பதி பூஜை, கன்னிகா பூஜை, நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி, மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இன்று காலை 3ஆம் கால யாக பூஜைகள், மகா பூர்ணாகுதி உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் புனித நீர் அடங்கிய கலசத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். பின்னர் மூலவருக்கும் பிரகாரமூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். இதைத் தொடர்ந்து கோவில் அருகே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரமிளா ஆறுமுகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பெரியோர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். நாளை முதல் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டலாபிஷேக விழா நிகழ்ச்சிகள் நடைபெறும். Thank you.